Hi friends, welcome to Miracle Babies Tamil 2.0. In the video, we will see you in the video. We will see you in இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா மாதவிடாய் வர்றதுக்கு முன்னாலே நம்ம பிரெக்னன்ட் ஆயிருக்கோமா இல்லையா அப்படினு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய பேர் நம்ம ஆரம்ப கால கட்டத்துல கர்ப்பம் ஆயிருக்கோமா என்னன்னே ஒரு பெரிய டவுட்டா இருக்கும். ஆனா நம்மளோட உடல்ல நடக்கிற சில மாற்றங்களை வச்சு கண்டுபிடிச்சிரலாம் நம்ம கர்ப்பம் ஆயிருக்கோமா இல்லையா அப்படிங்கறத பத்தி. சோ இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பீரியட் வர்றதுக்கு முன்னால உங்களோட மாதவிடாய் வர்றதுக்கு முன்னாலேயே உடலில் நடக்கிற சில மாற்றங்களை வச்சு நீங்க கர்ப்பமா இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மார்பக வலி. மார்பகங்கள்ல திடீர்னு உங்களுக்கு வந்து ரொம்ப கனமா இருந்த மாதிரி இருக்கும், அப்புறம் அது வந்து வீக்கமா இருக்க மாதிரி இருக்கும், அதுல வந்து வலியும் ஏற்படும். சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா மாதவிடாய் முன்னாலேயும் இந்த மாதிரி பெயின்லாம் வரும். இதுவே நீங்க கர்ப்பம் தரிச்சிருந்தா மாதவிடாய்க்கு முன்னால இருக்கிற பெயின் உங்களுக்கு பீரியட் வராம கூட ரெகுலரா அந்த பெயின் வந்து இருந்துட்டே இருந்த மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குமட்டல். காலையிலேயே எலும்புன்னு வந்ததுனே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வாமிட்டிங் வர மாதிரியே இருக்கும். சிலருக்கு சாப்பாடை பார்த்தாலே ரொம்ப கொமுட்டுற மாதிரி இருக்கும், எதை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து விருப்பமே இல்லாமல் சாப்பாடு மேலே விருப்பமே இல்லாத மாதிரிலாம் இருப்பாங்க. அப்புறம் ரொம்ப டல்லாக ஆகிடுவாங்க, அந்த குமட்டல் வர்றதுனால ரொம்ப டல்லான மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ இந்த குமட்டலும் ஒன் ஆஃப் த ப்ரெக்னென்சி சிம்டம் தான். அந்த டைமில் உங்களுக்கு பீரியட் டிலே ஆகுதான்னு பார்த்துட்டு உடனே நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கிறத உறுதிப்படுத்துவாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அடுத்து சாப்பாடில் வந்து நிறைய சாப்பாடு வந்து சாப்பிடுவாங்க, ஆனால் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருக்கிற டைமில் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் வந்து பிடிக்காமல் போகும். ஸோ அவங்களுக்கு உடம்புல ஏற்படுற அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால பிடிச்ச சாப்பாடு வந்து பிடிக்காமல் போகும். எந்த சாப்பாடை அவங்க வேண்டான்னு ஒதுக்குறாங்களோ அது வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களோட அந்த உணவு பழக்க வழக்கத்தில் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுவுமே கூட ஒரு கர்ப்பத்தோட அறிகுறி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயிற்று வலி. நிறைய பேருக்கு வந்து மாதவிடாய் வயிற்று வலி இருக்கும், ஆனால் அந்த மாதவிடாய் வர்றதுக்கு முன்னாலேயே சில பேருக்கு காலையில் எழுந்ததுமே வயிறு வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் சும்மா ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட அடிக்கடி அந்த பெயின் வந்துட்டு வந்துட்டு போன மாதிரி இருக்கும். அதோட ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கும்போது கர்ப்பப்பை வந்து விரிவடையும், அதனால தான் இந்த வயிற்று வலி வந்து உண்டாகுது. உங்களுக்கு பீரியட்க்கு முன்னால் இந்த மாதிரி பெயின்லாம் நீங்கள் உணர்றதே இல்லை, இப்போ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ப்ரெக்னென்சி சிம்டம் தான். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயிறு மந்தம் இல்லைன்னா அஜீரணம். நீங்கள் வந்து என்ன தான் நல்லா பசிச்சு சாப்பிட்டாலும் உங்களோட வயிறு வந்து ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும், இல்லை அப்படின்னா வயிறு ஒரு மாதிரி உப்பியே இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உடம்பு வந்து கருத்தரிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு அப்படின்னா அந்த ப்ரொஜெஸ்டோன் ஹார்மோன்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும், அதனால ஜீரண சக்தி வந்து மெதுவாக தான் நடைபெறும். இதனால நிறைய பேருக்கு மலச்சிக்கல் கூட வர்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட உடல் நிலை வந்து எப்போவுமே ரொம்ப சூடாக இருந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எப்போ நார்மலாக இருக்கிறத விட திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்பு வந்து ரொம்ப சூடான மாதிரி இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து அந்த ப்ரொஜெஸ்டோன் ஹார்மோன் உருவாகிறதுனால அந்த டைமில் நம்மளுக்கு வந்து ரொம்ப பாடி வந்து சோர்வான மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா தூங்கி எழும்னாலும் உங்களுக்கு வந்து தூங்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கும் அப்படி உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாசனை வந்து அதிகமாக உணர முடியும். நம்ம நார்மலாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல்லாம் ரொம்ப தெரியாது, பட் நீங்கள் வந்து கர்ப்பமாயிருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து ரொம்ப சில வாசனை வந்து உங்களை வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிக்காத வாசனை கூட பிடிக்கிறோம். சில பேர் வந்து ரைஸ் ஏதாவது வச்சுருந்தாங்க கூட அந்த ஸ்மெல் கூட பிடிக்காமல் வாமிட்டிங் வர மாதிரிலாம் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா முட்டை விற்கிற அந்த ஸ்மெல் கூட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சில சில வாசனைகள் கூட நம்மளை வந்து ரொம்ப ஈர்க்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்னென்னா சிறுநீர் கழித்தல். அடிக்கடி சிறுநீர் வந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து கர்ப்பமாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட உடம்பில் வெளிப்படுத்துகிற நீர் வந்து கூட கொஞ்சம் வேலை செஞ்சு நம்மளோட சிறுநீர் பையை வந்து அடிக்கடி இது வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி பண்ணும், அதனால தான் நம்மளுக்கு அடிக்கடி வந்து யூரின் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூரின் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீ இதுவுமே ஒரு ஒன் ஆஃப் த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ். அதே பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அடிக்கடி நிறைய பேருக்கு வந்து யூரின் போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி உங்களுக்கு தோணிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரத்தப்போக்கு. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பீரியடுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே இந்த ரத்தப்போக்கு இருக்கும். இது வந்து பேட் யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கவே இருக்காது, அதை தான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
ஸோ இதை வந்து நீங்கள் பீரியட் வந்துட்டு அப்படின்னு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக கூட இருக்கலாம், ஒரு 4-5 ட்ராப்ஸ் கூட இருக்கும். பட் வந்து நம்மளுக்கு பீரியட் டைமில், மாதவிடாய் டைமில் நிறைய ரத்தப்போக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்காது. அதோட கலரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட் கலராக இருக்கும், இல்லைனா ஒரு ப்ரௌன் கலரில் டார்க் கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களோட பீரியட் இல்லை, இம்ப்ளான்டேஷன். ஸோ இதை நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்கிடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆவீங்க. எவ்வளோதான் நீங்கள் தூங்கி எழும்பி ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வழக்கத்தை விட ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கும். எப்போவுமே ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே உங்களோட உடம்பு வந்து சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் ஒன் ஆஃப் த ப்ரெக்னென்சி சிம்டம் தான். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் இருக்கிற எல்லா பாகங்களும் ஹார்மோனை வந்து ரெஸ்டே இல்லாமல் வேலை செஞ்சிட்டே இருக்கும். நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஹார்மோனும் ரெஸ்டே இல்லாமல் வேலை செஞ்சிட்டே இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு ஏற்படுற அந்த டயர்ட். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகியிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்